ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம August 2023 தான் எக்ஸாம் எழுதணுங்களுக்கு சிஓஎஸ் சர்டிஃபிகேட் டிஜிட்டலாக வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மொபைலில் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிறது கிடையாது. நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சிஸ்டமில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் tn.னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க் tn.gt இருக்கு இல்லையா, இதை ஒன்ஸ் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிஓஏ அப்ளிகேஷன் போடுறதுக்காக இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி தான் உள்ளே போயிருந்திருப்போம். ஸோ அதே போல் தான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் இல்லையா, அதாவது மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே மூவ் ஆகிக்கோங்க. உள்ளே வந்து தான் கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஆஃப்டர் சர்டிஃபிகேட் August 23 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு சிஓஏ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கும். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுமே இங்கே ப்ளூ கலர் இருக்கக்கூடிய சிஓஏன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிரும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எப்படி கொடுத்து ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம நேம் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப்க்கு எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய 4 நம்பர், சென்டரில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டருமே இல்லாமல் போட்டுக்கோங்க. நம்மளோட பேர் இதுதான், ராஜா அப்படிங்கிற பேர் தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய 3 லெட்டர், உங்களோட பேர் எதுவாக இருந்தாலும் சரி ராம்னு தான் இருக்குது அப்படின்னா அந்த ராம்ங்கிற 3 லெட்டர். ஸோ இப்படியே வந்து போட்டுக்கணும். அடுத்து வந்து அட்டு. ஆஃப்டர் நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 டிஜிட், இதுதான் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர். இதில் 0302 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு கடைசியாக இருக்கக்கூடியது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 4 நம்பர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு. இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த ப்ளூ அப்படின்னா மேலே இது நமக்கு டவுன்லோட் ஆகிரும். இப்போ டவுன்லோடு ஆகியிருக்கக்கூடியதை நம்ம லொக்கேஷன் பார்த்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்டோட இருக்குது, அதை பாஸ்வேர்ட் போடுங்க அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்போ நம்ம மேலே பார்த்தா அதே ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேட் ஆஃப் பர்த் அப்படியே வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்மளோட பேரோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் ஸ்மாலில் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பர் இதை கொடுத்துட்டு ஓப்பன் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணதும் நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து எனபிள் ஆகிரும். இப்போ இதை தான் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்க போறீங்க. பிரிண்ட் எடுக்கிறவங்க நீங்கள் கிரீன் ஷீட், ஒயிட் ஷீட் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கிரீன் ஷீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா, நமக்கு தேவைப்படும்போது மறுபடியும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் வந்து இப்போ இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்குறத பற்றி இஷ்யூ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தால் உங்களுக்கு நான் உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து டைப்ரைட்டிங் அசோசியேஷனில் இருந்து இந்த மாதிரி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தால் ஃபிசிக்கலான சர்டிஃபிகேட் நீங்களே கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அடுத்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க மூலமாக ஏதாவது நமக்கு தெரிஞ்சால் அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் வந்து எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனே நான் குரூப்லேயும் அந்த சேனல்லையுமே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இப்போ February 2024 எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடியவங்களும் சேனல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வர்றவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நம்ம வந்து எகைன் சிஓஏ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடியதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்ததுலேருந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேச்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.